ஸோ நீங்கள் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பக்கம்லாம் வந்து இந்த ஓஜா போர்டு வந்து அகைன் ரொம்ப ஸ்பீடாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இந்த ஓஜா போர்டுனா என்ன, எதனால் நடக்குது, அதுக்கு பின்னாடி கூட உண்மை என்ன, பொய் என்ன, இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வெல்கம் மக்களே, வெல்கம் மெசேஜ் டிஸ்கஷன், அதான் உங்களுக்கு வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1870s வந்து இந்த ஓஜா போர்டுக்கான ஒரு பேட்டன்ட்டை வாங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓஜா போர்டுக்கும் பேட்டன்ட் இருக்குது. பேசிக்காக நான் ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அந்த கண்டுபிடிக்கிற பொருளுக்கு நான் அங்கீகாரம் வாங்குறது தான் பேட்டன் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அது எந்த மாதிரியான பொருளை வேணா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்ச இந்த பொருளுக்கு ஆல்ரெடி பேட்டன் வாங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இந்த பேட்டன் வாங்கிய கொஞ்ச நாள்ல ஒரு 10-20 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,000,000+ யூனிட்ஸ் வந்து சேலாக ஆரம்பிக்குது இந்த ஓஜா போர்டை. அவ்வளோ பேர் நம்புகிறாங்களா? எஸ் அவ்வளோ பேர் அதை நம்புகிறாங்க. அண்ட் இதை நம்புறதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான ஸ்ட்ராங்கான ஒரு அறிவியல் காரணமும் இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஓஜா போர்டு வந்து பேசிக்காக எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யாரோ ஒருத்தர்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களை நினச்சி இருக்கிறவங்க எல்லோரும் ஒன்றா கைகளை கோத்துக்கிட்டு அவங்கள சொல்லி கூப்பிடும்போது அவங்கள வந்து நம்மளுக்கு வந்து கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை வச்சு நம்ம ஆல்ஃபபெட் மூலம் எல்லோரும் சேர்ந்து கையை வச்சுக்கணும். ஓகேவா? சர்டன் டைமில் அந்த ஆன்மா நம்மளை ரீச் ஆகிடுச்சு அப்படின்னும் போது நம்ம கேட்குற கேள்விக்கான பதில் லெட்டர் வைஸாக தானாக மூவ் ஆகி அதை சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விச் இஸ் கிரேசி, உண்மையாக சூப்பராக இருக்குல்ல. பட் வெயிட், எதுவுமே வந்து நம்ம அவ்வளோ சீட்டை நம்பக்கூடாது. கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்ற மாதிரி இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் விசாரிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தனியாக சொலோவாக ஒர்க் ஆகும் மாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதே மாதிரி இது கண்ணை கட்டிட்டு வேலை செஞ்சால் ஒர்க் ஆகும் மாடானும் கிடையாது. பேசிக் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் சேர்ந்து கையை வச்சுட்டு அந்த போர்டையும் நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம கேட்குற கேள்விக்கான பதில் வந்து அந்த இது வந்து தானாக மூவ் ஆகுன்றது வச்சுக்கங்க. ஒரு செகண்ட் வந்து நம்ம இந்த ஓஜா போர்டோட கண்டென்ட் அப்படியே இந்த பக்கம் பாஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நான் இந்த பக்கம் வருவோம். ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு கண்டென்ட் பார்ப்போம். இடியமோட்டர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட்டை பற்றி பார்ப்போம். ஸோ ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம இந்த எஃபெக்ட் என்ன புரிஞ்சுக்கலாம். இப்போது நான் வந்து ஒரு இடத்துல நிற்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து அட்டென்ஷனில் நிற்கிறேன். இன்கேஸ் நான் அட்டென்ஷன்லேயே வந்து ஒரு 10-15 செகண்ட் கான்ஸ்டண்ட்டாக நின்றுட்டே இருந்தேன்னா எனக்கே தெரியாமல் நான் வாபிள் ஆக ஆரம்பிப்பேன். கரெக்டாக நம்ம மோஸ்ட்லி நிறைய இடத்துல நோட் பண்ணியிருப்போம். ஒரு இடத்துல அப்படியே ஸ்டிப்பாக நிற்கிறோம் அப்படின்னா நமக்கே தெரியாமல் வாபிள் ஆக ஆரம்பிப்போம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல, நீங்கள் என்சிசியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த பொசிஷனில் நிற்கும் போது அந்த மாதிரி ஆகும். அப்படியே ஒரு ஒரு புஷ் கிடைக்கும். இல்லை கோயிலுக்கெலாம் போயிருக்கீங்க, கொஞ்சம் லாங் டேர்முக்கு வந்து நீங்கள் அசையாமல் வந்து ஒரே ஸ்டிஃபான ஒரு பொசிஷனில் நிற்கிறீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் மூவ் ஆக ஆரம்பிப்பீங்க. விச் மீன்ஸ் நம்மளோட பிரெயினுக்கே தெரியாமல் நம்மளோட மசில்ஸில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம், அதாவது நம்ம பிரெயின் வந்து கமெண்ட் கொடுக்காம தனிச்சா அந்த மசில் வந்து ரொம்ப நேரம் அரசில் இருக்கனால அதுவே அதை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன எஃபெக்ட்ரான்றது தெரிஞ்சுங்க. இது வந்து ஆக்சுவலாக பிரெயின் கமாண்ட் இல்லாமல் பிரெயினுக்கு புரியாமல் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ பிரெயினுக்கே வந்து அது என்ன நடக்குது அப்படின்றது தெரியாது, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஓகேவா? இப்போ கெட்டிங் பேக் டு ஓஜா போர்டு. இப்போ ஓஜா போர்டில் வந்து தனியாக ஒரு நபரால் இதை பண்ண முடியுமானா? முடியாது, குரூப்பாக தான் பண்ணணும். குரூப்பாக இருக்கும்போது 4 பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரே பிளேட்டில் கை வைப்பாங்க. இன்கேஸ் கேட்கறதுக்கான ஆன்சர் ஏதோ ஒரு விஷயம் வேணும்னு வச்சிங்களேன், அவங்க தான் அதை மூவ் பண்ணுறாங்க. பட் அவங்க தான் மூவ் பண்ணுறாங்கன்றது அவங்க பிரெயினுக்கே தெரியாது. ஸோ நம்ம ஆக்சுவலாக பார்க்குற ரிசல்ட் வந்து ஒரு வகையில் கரெக்டு தான், நம்ம நவுத்தாமே அது தானே நல்லது தான். ஆனால் அது ஆக்சுவலாக ஒன்றும் கிடையாது. என்னென்னா நம்மளோட மசிலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தெரிஞ்சுங்க. இதே எக்ஸ்பிரிமெண்ட்டை இன்னொருத்தர் ரிசர்ச் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய கண்களையும் கட்டிட்டு அப்போ அந்த ஓஜா போர்டு கிட்ட வைக்கிறாரு. அப்போ அவங்களால கரெக்டாக பாயிண்ட்டே பண்ண முடியல, ஒரு ஆல்ஃபபெட்டில் கூட கரெக்டாக நிற்க முடியல தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கலாம் இந்த ஓஜா போர்டு அது பேட இருக்கக்கூடிய இந்த மேட்ரு எல்லாமே வந்து பொய்யின்ட்டு. பேசிக்காக சொல்லணும்னா இதுலேயே சயின்ஸ் தான் இருக்குது. இடியே மோட்டர் எஃபெக்ட்ன்ற அந்த ஒரு எஃபெக்ட் தான் வந்து இது எல்லாத்துக்கும் காரணன்றதை புரிஞ்சுக்கங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வதந்திகள்லாம் நம்பாதீங்க, பேய்பேசலாம் நம்பாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இது பர்சனலாக என்னோடய ஒப்பீனியன் தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ இந்த பேய்கள் பில்லி சூனியம் இதை பார்த்தன வீடியோ வந்து கூடிய விரைவில் நம்ம சேனலில் வரப்போகுது. ஒரு 1 or 2 days நீங்கள் அப்டேட் எதிர்பார்க்கலாம். அதுலேயே நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன்னும் 2-3 ப்ராஜெக்ட்லாம் சேனல் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட சப்போர்ட் கொஞ்சம் தேவை, சேனல் ரொம்ப லோவாக போயிட்டுருக்கு. கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம். பட் சேனலோட க்ரோத் இல்லைன்னும் போது மனசில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக க்ரோத் வரன்ற நம்பிக்கை இருக்குது. ஆல்மோஸ்ட் 120 வீடியோ நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ கூடிய விரைவில் மற்றொரு ஆசமான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் கோக்கள் வட்டா.